அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆவணி மாதத்துல இருந்தாவது ஏதாவது மாற்றம் வருமா? தொழில வியாபாரத்துல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு முன்னேற்றம் வருமா? அல்லது இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பான குணம், பிறப்புல இருந்து இறப்பு வரையிலும் அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி அடுத்து வருகின்ற ஆவணி மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்தில் காலபுருஷர்கள் என்னும் உருவமாக கொண்டது, அதாவது மேஷ ராசியின் கபலம் என்பதை போல இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா சகல கலைகளும் அழகிலும் அதிபதியானவர் யாருன்னா சுக்கிரன். அவரே ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான முகத்தோற்றத்துடன் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். அதே மாதிரி புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம். ஏன்னா நீங்கள் தான் பேச்சு சாமர்த்தியம், தைரியசாலி, சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலே என்னமோ உங்களுக்கு அப்படியே கம்பீரமாக இருக்கும். எல்லா விதத்துலையும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. யாராவது எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா எதிரிகள் தான் தோற்று போவாங்களே ஒழிந்து ஒருபோதும் நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க. எப்பவுமே உங்களுக்கு சவாலாகவே செயல்படுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் இயல்பிலேயே ரொம்ப சாதுவாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கும். பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தையில் பேசிடுவீங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவுற குணம் நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியும், ஆனால் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய வழிகாட்டுதல் பொது காரியங்களில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்குவீங்க. அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்யக்கூடியங்கள பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருவதனால எதையுமே சூட்சமாக புரிந்து வைப்பதில் கொஞ்சம் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணத்தை பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் அப்படியே தெரிஞ்சிடும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக நினைக்கிறீங்களா நெகட்டிவாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய முகம் காட்டி கொடுத்துரும். இந்த பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுடைய முகம் வந்து ஒரு புன்சிரிப்பும் முகத்தில் ஒரு சிக்கனமும் எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு மூணாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானம் அதிபதி சந்திரன் என்பதனால முயற்சி எப்பவுமே திருவினையாகும். இந்த ரிஷபராசிக்காரங்க எப்பாவது எதையாவது முயற்சி செய்தாங்க அப்படின்னா கடுமையாக முயற்சி செய்யக்கூடியங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் சகோதரர் மீது அதிக அக்கறை காட்டக்கூடியங்களா இருப்பாங்க. எல்லோருமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களோ எதையுமே தாண்டி அவர்களிடம் பெரும் பக்தி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்று என்றால் துடி துடித்து போயிடுவாங்க. தாயார் ஸ்தானத்தில் குறிக்கும் சிம்ம ராசியில் சூரியன் அதிபதியாக இருப்பதனால உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போன்றவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் ரொம்ப நேசிக்கக்கூடியங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவர்களை அனுசரித்து செல்றது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி அதிகம் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய பேச்சு மூலயம் சில எதிரிகள் இவங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் அதை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். பேசும்போது மட்டும் கொஞ்சம் கனிவு, நிதானம், கவனமும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வருவாங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஆடி மாத 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4 சூரியன், 3, 4, 5 புதன், 5, 6 சுக்கிரன், 6 குரு, 8 சனி பகவான், 9 செவ்வாய் கேது, 3 ராகு. இதனால என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஆவணி மாதத்துல கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுனா வரையிலும் பல பிரச்சனைகள் கடந்த 6-7 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இந்த ஒரு வருஷமா குடும்ப வாழ்க்கையில படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஆவணி மாதத்துல இருந்து உங்களுக்கு கனிமிசமான
ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை, ஒரு தெளிவான முடிவு, ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமைய போகுது அப்படிங்கிறது உங்களுடைய மனதை பார்த்தீங்கனாவே இந்த மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பழைய வாகனங்களெல்லாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் ஒரு சிலருக்கு அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதியான வாழ்வு ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. குடும்பத்துடன் எங்கேயாவது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. அதே மாதிரி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே சமயம் சின்ன சின்ன அப்பப்போ ஏற்படலாம். கவனமாக இருங்க, பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் உறவுகள் உங்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் மத்தியத்தில் உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் எதுனா வரையிலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில இந்த ஆவணி மாதத்திலிருந்தே நல்லா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பணியில சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஒரு சில சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கோரிக்கை நீங்க வைப்பீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் இப்ப நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொறுமையாக கடைபிடிங்க. இந்த மாதம் முற்பகுதியில் வீண் விரயம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, அதை முயற்சியை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் மறைமுகமான போட்டியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் கவனமாக கையாள்றது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த மாத முற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். அதே மாதிரி மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சக கலைஞர்களுடன் மறைமுக தொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவ மனைவிகளை பொறுத்த வரையிலும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். தேர்வுலாம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் மெத்தனை போக்கெல்லாம் காமிக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு நடக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. புகுந்த வீட்டில் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவர் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 17, 20, 26, 27, 29 அதே மாதிரி செப்டம்பரில் 4, 5, 7, 9, 12 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினத்தில் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா துர்க்கை வழிபாடை தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறதன் மூலமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விநாயகரோட வழிபாட நீங்க தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். துர்க்கை அம்மனையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக தான் அமைந்திருக்கு. ஒரு சில விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன பழுதுபார்ப்பெல்லாம் ஏற்படும். கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும்.
கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.